பிரசங்கத்தில் தான் எங்களை மறக்காத தருவோம். கனியமிக்க இந்த மதரசாமி பட்டப்படிப்பாளருக்கு ஒரு 5வது ஆண்டு நினைக்கிறேன். நாளை கலந்து தெரியுதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாக்கள் வந்து கலந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து நிர்வாகத்திலேருந்து வந்து அழைக்கும் போது அது ஒரு அழைப்பு இதெல்லாமே பார்க்கறது இல்லை. அது வந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணியம், கௌரவமாக பார்த்துட்டு எத்தனை பணிகள்ங்கிறதுலாம் வந்து ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இங்கே வந்து கலந்துக்கிட்டு நிச்சயமாக பங்கு கிடையாது ஆசை. இதுக்கு முன்னாடி இருக்கும்போது மாணவிகள் சின்ன சின்ன மத்த மாணவிகள் வந்து அவங்க திறமையாக வெளிக்காட்டுவாங்க. குரான் போட்டி, கிராத்து போட்டி, பல போட்டிகள் இருக்கும். அந்த மேடை அமைப்பே பார்க்கும்போது அதில் வந்து இப்படி ஒரு அமைப்பு சந்தர்ப்பம் நம்ம கலந்து கிடைச்சதுங்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ காலத்தினுடைய சூழ்நிலையில் கடந்த ஒரு 2-3 வருடமாக வந்து ஒரு உள்ளரங்கில் நடத்தக்கூடிய சூழ்நிலையும் அதை கண்டு கழிக்கிறதுக்கு நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் அதே மாதிரி பழைய படி நீங்கள் நடந்துருக்கோம், அதில் வந்து நாங்கள் கலந்துருக்கோம். நினைக்கிறேன் அது 16 குடும்பம், 16 தலைமுறை. அந்த மாணவிகள் 100 பெண்களுக்கு மத்தியில சனது வாங்குற ஒரு மாணவிங்கிறது, பட்டம் வாங்குற ஒரு மாணவிங்கிறது, அல்லாஹ் தஆலா வந்து 100 மாணவிகள் அந்த ஒரு மாணவியை வந்து தனித்துவமா வச்சிருக்கான். இந்த சபையில அவங்களுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்கு. 100 பேர் இருக்காங்களோ அந்த சனது வாங்கினவங்க அவங்க அமல்படுத்துறாங்களோ படுத்தலையோ இந்த மதரசாவில் பட்டம் வாங்குறாங்க அப்படிங்கறதுனாலயே அந்த சபையில வந்து அவங்க உயர்ந்த அந்தஸ்து எல்லாம் வச்சிருக்கிறான். துணியாவிலேயே நமக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து அவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க போது சிலருக்கு மறுமையில 1000க்கு பிறகுடைய காலங்களில் வந்து அதோடைய அந்தஸ்து இன்னும் உயர்வா இருக்கும். படிச்சதுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே அதை இன்னும் அமல்படுத்தும் போது, அடுத்தவங்களுக்கு எத்தி வைக்கும் போது, அதன் மூலம் குடும்பங்களை வந்து செழுமையாக்கும் போது அதோடைய அந்தஸ்துகள் இன்னும் உயர உயர போயிட்டே இருக்க மாணவிகள் மாணவிகள் தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய கௌரவம் இந்த துணியாவில் எப்படி இருக்குங்கிறது முதல்ல அவங்க உணர்ந்தது ரொம்ப முக்கியமானது. ஏதோ 3 வருஷம் போதணும், பட்டம் வாங்கணும் தாண்டி இந்த 100 பேருக்கு மத்தியில் 1000 பேருக்கு கிடைக்காத ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம குடும்பத்தை